பெரம்பலூரில் தங்கமுலாம் பூசப்பட்ட போலி தங்க காசுகளை தனியார் கோல்டு கம்பெனியில் விற்பனை செய்து 8.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் என்ன? தங்கமுலாம் பூசப்பட்ட போலி காசுகளை நூதன முறையில் ஏமாற்றி விற்பனை செய்த நபர்கள் இவர்கள்தான். விசாரணையில் மோசடிக்கு மூளையாக பெரிய நெட்வொர்க் செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது. போலி தங்க காசு மோசடியின் பின்னணி என்ன? பெரம்பலூர் மாவட்டம் லாடப்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 38 வயதான வரதராஜன். பெரம்பலூரில் உள்ள அட்டிகா கோல்டு கம்பெனியின் கிளைக்கு இந்த மாதம் 16ஆம் தேதி தன்னிடம் உள்ள தங்க காசுகளை விற்பனை செய்வதற்காக சென்றுள்ளார். 8 கிராம் எடையுள்ள 23 தங்க காசுகளை விற்பனை செய்ய வந்திருப்பதாக கோல்டு கம்பெனியின் உதவி மேலாளர் விஜயசாந்தியிடம் கூறியுள்ளார். 23 காசுகளில் 3 காசுகள் மட்டும் 2ஆக வெட்டப்பட்டிருந்தது. அது குறித்து கேட்டபோது தங்க காசுகளின் உண்மைத்தன்மையை காட்டுவதற்காக தான் உடைத்து வைத்திருப்பதாக கூறியுள்ளார். அதனை நம்பிய பெண் மேலாளர் தங்க காசுகளை மேலோட்டமாக ஆய்வு செய்துவிட்டு அதற்குண்டான 830,000 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். அதன்பின் பெங்களூருவில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அந்த தங்க நகைகள் அனுப்பப்பட்டன. அங்கு அவற்றை பரிசோதித்த போதுதான் அவை அனைத்தும் தங்கமுலாம் பூசப்பட்ட செம்பு காசுகள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த மோசடி குறித்து பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அட்டிகா கோல்டு கம்பெனியின் மேலாளர் பழனிசாமி புகார் அளித்தார். எஸ்பி உத்தரவின் பேரில் பெரம்பலூர் போலீசார் போலி தங்க காசுகளை விற்பனை செய்த வரதராஜனை பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் செட்டிக்குளத்தைச் சேர்ந்த 30 வயதான பாலமுருகன் என்பவர் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. காசுகளை 2ஆக வெட்டி தங்கமுலம் பூசினால் அதனை பரிசோதிக்காமல் வாங்கிக் கொள்வார்கள் என்ற யோசனையை கூறி தங்கமுலாம் பூசிய காசுகளை தன்னிடம் கொடுத்தது பாலமுருகன்தான் என பிடிபட்ட வரதராஜன் தெரிவித்தார். அவர் கொடுத்த தகவலின் பேரில் பாலமுருகனை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. மர்ம நபர்கள் சிலர் தங்களுக்கு போலி தங்க காசுகளை ஏற்பாடு செய்து கொடுத்து அதனை விற்க சொன்னதாக அவர் வாக்குமூலம் அளித்தார். இதன் மூலம் இந்த மோசடிக்கு பின்னணியில் பெரிய நெட்வொர்க் செயல்படுவதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இருவரையும் கைது செய்த போலீசார் பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.